ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு மூணு விஷயங்களை பற்றி தாங்க பேச போகிறோம். என்னென்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு சைனா ஷிப் வந்து ஸ்ரீலங்காக்கு வரதான் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் யூஎஸ் நேவி ஷிப் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு, அதை பற்றி. அப்புறம் சைனா வர்சஸ் தைவான் இருக்கிறதுலே இன்றைக்கி ரொம்ப இன்டர்நேஷனல் லெவல் நியூஸில் பரவிட்டு இருக்கிற இந்த வாரை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹம்பன் டோட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போட்டுக்கு சைனாவில் இருக்கிற யுவான் வேங் ஃபைன்னு சொல்லப்படுற கப்பல் வந்து வரதா இருந்துச்சு. அதை நம்ம முன்னாடியில் பேசியிருப்போம். அந்த கப்பல் வந்து வரதை இப்போ ஸ்ரீலங்கா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த கப்பல் வரதுனால ஸ்ரீலங்காவுக்கும் சேஃப்டி இல்லை, இந்தியாவுக்கும் சேஃப்டி இல்லை. ஏன்னா இந்த கப்பல் வந்து ஹைலி டெவலப்டு கப்பல். இந்த கப்பலால் சேட்டலைட்டே ட்ராக் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கப்பலில் டெக்னாலஜி இருக்குது. இது வரனால இந்தியாவுக்கும் சேஃப்டி இல்லை, ஸ்ரீலங்காவுக்கும் சேஃப்டி இல்லை. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீலங்காவால் இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. காரணம், அந்த போர்ட் வந்து இப்போ சைனா கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலனால இந்த போர்ட் வந்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சைனா கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு 99 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அந்த கப்பல் வரது இங்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட வெப்லாவும் சொல்லியிருக்காங்க, பத்தாவதுக்கு லெட்டராகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா சொல்கிறத கேட்காமல் இருக்க முடியாது. காரணம், ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா வந்து ஒரு வகையில் உதவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதனால் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா சொல்கிறத கேட்காமல் இருக்க முடியாது. இருந்தாலும் அவங்க சைனாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதனால் இவங்க வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சைனா கிட்டே ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் வரதை வந்து கொஞ்ச நாள் டெம்பரவரியாக தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு சைனாவும் ஒத்துக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு கொஞ்ச நாள் மட்டும் டெம்பரவரி, இந்த வந்து பர்மனெண்டாக கேன்சல் ஆகலை, கொஞ்ச நாள் மட்டும் இப்போதைக்கு டெம்பரவரியாக இந்த அந்த கப்பல் வந்து ஹம்பன்டோட்டா போர்ட்டுக்கு வரது வந்து டெம்பரவரியாக இப்போதைக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7 அப்போ ஸ்ரீலங்கா வந்து சைனா கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, அதாவது இது மாதிரி டெம்பரவரியாக வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 8 அப்போ தான் இந்த நியூஸ் வந்து ராய்டர்ஸ் அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஆகஸ்ட் 8 அப்போ தான் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்குறாங்க. அமெரிக்க நாட்டை சேர்ந்த நேவி ஃபோர்ஸில் இருந்த ஒரு கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்துருக்குங்க. அதுவும் இந்தியாவில் சென்னையில் இருக்கிற காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம சென்னைக்கு இந்த கப்பல் வந்திருக்கு. இதுவரையும் எந்த நாடுமே தன்னோட நாட்டோட இராணுவ கப்பலை இன்னொரு நாட்டுக்கு அமைச்சு ரிப்பேர் பண்ணுறதே இல்லை, ரிப்பேர் பண்ணதே இல்லைங்க. இதுக்கல்லே இதை ஃபஸ்ட்டு டைம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கப்பல் வந்து ஆகஸ்ட் 7 அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த கப்பல் சென்னையில் 11 நாட்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கப்பலோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 டன்னுங்க. ஏப்ரல் மாதமே இந்தியாவோட நேவி ஃபோர்ஸும் அமெரிக்க நாட்டோட நேவி ஃபோர்ஸுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்புதல் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டோட, அதாவது இந்த ரெண்டு நாடு, இந்த ரெண்டு நாட்டோட நேவி ஃபோர்ஸஸ் அதாவது கப்பற்படைகளை ரொம்ப ஸ்ட்ராங் வலிமைப்படுத்தணுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ போட்ட ஒப்புதலில் இது ஒன்றுங்க. அவங்களோட கப்பல் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுதுன்ட்டு அவங்க ஏப்ரல் மாதமே அந்த ஒப்புதல்லையே சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சைனா வெர்சஸ் தாய்வான் வார் தாங்க. என்னடா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது சைனா வந்து தாய்வான் நோக்கி பண்ணிட்டு இருக்கிற அந்த ட்ரில்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எதுவுமே நிறுத்தலை. அப்பையிலிருந்து இப்போ வரையும் அவங்க ட்ரில்லை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தாய்வானும் சைனாக்கு எதிராக அந்த போர் ஒத்திகைலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சைனாக்கு எதிராக தாய்வான் வந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரில்னா போர் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாய்வான் வந்து ஃபர்ஸ்ட் அடி சைனா அடிக்க மாட்டாங்க. ஏன்னா சைனான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, தாய்வான்றது ரொம்ப குட்டி நாடு, அது நம்மளுக்கே தெரியும். சைனா வந்து கிட்டத்தட்ட சைனாவோட ஆர்மி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மன மாதிரி இருக்குங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சைனாவோட ஆர்மி ஃபோர்ஸ் மனனா தாய்வானோட ஆர்மி ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட எறும்பு மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான், அவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ பெரிய மலையை வந்து ஒரு எறும்பால் இது பண்ண முடியல, அந்த டிஸ்டன்ஸ். ஆனால் தாய்வானுக்கு வந்து சப்போர்ட் உலக நாடுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. G7 நாடுகள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அமெரிக்காவில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற தைரியத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சுங்க. அவங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அமெரிக்கா எல்லா G7 நாடுகள் அமெரிக்காலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களோட ஆர்மி எங்களோட வெப்பன்ஸ்லாம் நாங்கள் தரோம், எங்களோட கப்பற்படை வேணுமா தரோம், மிசைல்ஸ் வேணுமா தரோம், துப்பாக்கி வேணுமா தரோம், ஆனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ள இறங்கலை அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையாவே இருக்குங்க. ஃபஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த போர் ஆரம்பிக்கல, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல, சைனா வந்து அமைதியாயிரும், உலக நாடுகள் எல்லாம் எதிர்ப்பாக இருக்குது, இந்த பிரச்சனை இப்போ வேறு லெவலில் போகணும்னு நினச்சிட்டு தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சப்புன்னு போச்சு, இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சைனா எப்பயுமே அவங்களோட இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நடத்துறதோ இந்த ட்ரில் நடத்துறதோ அவங்க நிறுத்தவே இல்லை. அதனால இந்த வார் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வார் வருமா வராதான்றது கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, இந்த ஷிப் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரது இப்போ டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, இது திருப்பி வருமா வராதான்னு தெரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், அதாவது வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் இந்த ரிஷப் பெருமாள்.